தஞ்சை மாவட்டத்தில் அடகு வைத்த நகை ஏலம் போய்விட்டதாக சொல்லி மோசடி செய்த தனியார் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோசடி அம்பலமானது. எப்படி? தவணை காலம் முடியும் முன்பே அடகு வைத்த நகை ஏலம் போய்விட்டதாக கூறி 40 கிராம் நகையை ஆட்டையை போட்டுள்ளது ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம். மோசடி அம்பலமானது எப்படி? செல்போன்களை மாசம் மாசம் வட்டி கட்டுன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, ஆனா ஏலம் விட்டாச்சு, ஏலம் விட போற அப்படின்ற மாதிரி எந்த மெசேஜும் எனக்கு செல்போன்ல ரிசீவ் பண்ணல. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை பகுதியை சேர்ந்தவர் அமர்நாத் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தனது தந்தையின் மருத்துவ செலவிற்காக 40.08 கிராம் எடையுள்ள நகைகளை அடகு வைப்பதற்காக தஞ்சாவூர் மேலவீதியில் செயல்பட்டு வரும் பஜாஜ் ஃபினான்ஸ் நிதி நிறுவனத்திற்கு சென்றுள்ளார். ஓராண்டு திட்டத்தில் 13% வட்டியில் 1,38,440 ரூபாய்க்கு தனது நகைகளை அடகு வைத்துள்ளார். அடகு வைத்து 8 மாதங்களான நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் வட்டியுடன் அசலையும் செலுத்தி தனது நகைகளை மீட்கச் சென்றுள்ளார். ஆனால் நகைகள் ஏலம் போய்விட்டதாக பஜாஜ் நிறுவன ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். 20/4/2020 அவங்க 1 வருஷம் வரைக்கும் வட்டி கட்டிக்கலாம், எப்போனா கட்டிக்கலாம் மா அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் வச்சோம். ஒரு 6 மாதத்தில் நான் பணத்தோட முதல்ல வட்டியோட போகும்போது அவங்க நகையை ஏலம் விட்டு தான் சொன்னாங்க. அங்கே பணியில் இருந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் சரியாக பதில் சொல்லலை எனக்கு. இதனால் அதிர்ச்சி அடைந்த அமர்நாத் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றுள்ளார். இது பொருளாதார குற்றத்தில் வருவதால் வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று போலீசார் தெரிவித்ததால் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் கொடுத்துள்ளார் அமர்நாத். முதல்வரின் தனிப்பிரிவு அதிகாரிகளின் உத்தரவை அடுத்து தஞ்சை மேற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பஜாஜ் ஃபினான்ஸ் நிதி நிறுவனத்தின் விற்பனை பிரிவு மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.